வணக்கம். இது தேசிய செய்தி ஒளிபரப்பு. நான் நாகராஜா ஜனராஜா. நான் ராதிகாவின். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் உத்தரவின் பேரில் பல தீர்மானங்கள். கொரோனா வைரஸ் தொடர்பில் அனாவசியமாக பதற்றமடைய வேண்டாம் என அரசாங்கம் மக்களிடம் வேண்டுகோள். சுகாதாரமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. கிழக்கு மாகாணத்திற்கான கொரோனா சிகிச்சை பிரிவு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் திறந்து வைப்பு. அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் இரு வாரம் விடுமுறை வழங்க தீர்மானம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மார்ச் 16-17 திகதிகளில் நடத்த இருந்த பட்டமளிப்பு விழா ஒத்திவைப்பு. சட்டவிரோதமாக குடியேறுவோருக்கு தமது தாயகத்திற்கு மீள அனுப்புவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் 2,000 யூரோக்களை வழங்க நடவடிக்கை. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையில் 19-ஆம் திகதி ஆரம்பமாக இருந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடர் காலவரையறையின்றி ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் பல தீர்மானங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கம் ஜனவரி மாதம் தொடக்கம் முன்னெடுத்த செயற்பாடுகள் காரணமாக இந்த நோய் நாட்டில் பரவுவதை தடுக்க முடிந்துள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக ஐரோப்பிய நாட்டவர்களுக்கு விசா வழங்கும் செயற்பாடுகளை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐரோப்பாவிலிருந்து வரும் இலங்கையர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவர். பொது போக்குவரத்து சேவையில் கிருமி தொற்றுகளை நீக்குவதற்கான செயற்பாடுகள் உட்பட கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த சீனாவினால் முன்னெடுக்கப்பட்ட பல செயற்பாடுகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. கொரோனா வைரஸ் ஒழிப்பு செயலுக்காக நிரந்தரமான கட்டிடத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் ஒன்றுகூடக்கூடிய இடங்களை கட்டுப்படுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. சேவைகள் உட்பட கல்வி செயற்பாடுகளுக்காக இணையதளத்தை பயன்படுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் பரவிய நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்த நோயை ஒழிப்பதற்காக செயலணி ஒன்றை ஸ்தாபித்த ஒரு சில நாடுகளில் இலங்கை முன்னணியில் உள்ளது. இந்த செயற்பாடுகளை தொடர்ந்தும் விருத்தி செய்து மக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்க உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. கொரோனா வைரஸ் உலகளாவிய ரீதியில் துரிதமாக பரவுவது தொடர்பில் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியதோடு பல ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வைரஸ் துரிதமாக பரவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தாலி உட்பட ஐரோப்பாவின் பல நாடுகளில் ஆபத்தான நிலைமைகள் காணப்படுகின்றன. இதற்கு அமைய ஐரோப்பிய நாட்டவர்களுக்கு விசா வழங்குவதை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருகைத்தரும் இலங்கையர்கள் தொடர்ந்தும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா வைரஸ் தொற்றிய 2 நோயாளர்களோடு தொடர்பு வைத்திருந்தோர் உட்பட அவர்களோடு பழகியோர் குறித்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் முன்னேற்றம் உட்பட அவர்களை சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவது குறித்தும் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக மக்கள் கூடுதலாக கூடக்கூடிய நிகழ்வுகளைப் போன்று விழாக்களையும் மட்டுப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நோய் அறிகுறிகளை கண்டறிவதற்காக மேற்கொள்ளக்கூடிய பரிசோதனைகளை துரிதப்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உதவியோடு ஆராய்ச்சி உபகரணங்களை பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டார். இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க ஒத்துழைப்பு வழங்க உலக சுகாதார ஸ்தாபனம் இணங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். முக பாதுகாப்பு கவசங்களையும் எந்த இடங்களில் கொள்வனவு செய்யும் வகையில் அதன் விநியோக செயற்பாடுகளை முறைப்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாளை தொடக்கம் பொது போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் பஸ் வண்டிகள் உட்பட புகையிரதங்களில் கிருமி தொற்றுகளை அகற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலத்திரனியல் அச்சு மற்றும் சமூக ஊடக வலையமைப்புகள் இந்த நோய் குறித்து மக்களை அறிவுறுத்துவதை தவிர மக்களுக்கு பீதிக்கு உட்படுத்தாத வகையில் செயற்படுவதன் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, மேல்மாகாண ஆளுநர் டாக்டர் சீதா அரம்பிபோல, ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர் உட்பட சுகாதார உயர்மட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸ் பற்றி அனாவசியமாக பதற்றமடைய வேண்டாம் எனவும் அரசாங்கம் வழங்கும் உத்தியோகபூர்வ தகவல்கள் மீது கவனம் செலுத்துமாறும் அரசு தகவல் திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சில தரப்பினர் உறுதி செய்யப்படாத மக்களை குழப்பக்கூடிய தகவல்களை சமூக வலைதளங்களினூடாக வெளியிட்டு பொதுமக்களை பதற்றமடைய செய்யும் போக்கு அவதானிக்கப்பட்டுள்ளது.
தேசிய ரீதியிலான இடர்நிலை நிலவும் தற்போதைய சந்தர்ப்பத்தில் பொறுப்பற்ற செயல்களை அரசாங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது என தகவல் திணைக்களம் விடுத்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பொறுப்பற்ற செயல்களை தவிர்க்குமாறு அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உறுதி செய்யப்பட்ட தகவல்களை மாத்திரம் அங்கீகரித்து அதற்கமைய நடந்து கொள்வது அவசியம். இத்தகைய தகவல்களை சுகாதார அமைச்சு, சுகாதார திணைக்களம், சுகாதார மேம்பாட்டு பணியகம், அரச தகவல் திணைக்களம் ஆகியவற்றின் ஊடாக தாமதமின்றி அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் கோவிட்-19 வைரஸ் தொற்றிய நோயாளர்கள் உள்ளதாக போலீஸ் செய்திகள் பரப்பக்கூடாது. அத்தகைய நோயாளிகள் பற்றி தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுமாயின் ஊடகங்கள் வாயிலாக உத்தியோகபூர்வமான முறையில் தகவல்களை அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோய் பற்றிய விவரங்களை அறிவிப்பதற்கு ஊடக நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் 24 மணி நேரமும் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு தகவல்களை அறியலாம். அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 0710 107 107 அல்லது 0113 071 0773 என்பதாகும். கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் மனைவிக்கு கொரோனா வைரஸ் தொற்றியமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து ரூடோ தம்பதியினரை 14 நாட்களுக்கு நோய் தொற்றுதுகள் நடைமுறைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராஜ்ய தலைவர்கள், பிரபலங்கள் அடங்கலாக பல முக்கியஸ்தர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. பிரேசில் ஜனாதிபதி ஜார் போல்சனாரோவிற்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவரது உதவியாளர் ஒருவர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருந்தார். பிரபல அஷல் கால்பந்தாட்ட அணியின் முகாமையாளரையும் கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளது. இந்த நுண்ணங்கியின் வியாபகம் காரணமாக ஆசிய நாடுகளில் பங்குச் சந்தைகள் கடும் சரிவை எதிர்நோக்கியுள்ளன. சில நாடுகள் வைரஸை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கையை எடுத்துள்ளன. கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு சுற்றுத் தொடர்கள், திரைப்பட வெளியீட்டு விழாக்கள் போன்றவற்றை பின்போடவோ ரத்து செய்யவோ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேபாள அரசாங்கம் எவரெஸ்ட் மலையேறுதலை ஏப்ரல் பிற்பகுதி வரை தடை செய்துள்ளது. பல நாடுகளில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதேவேளை சீனாவின் உற்பத்தி நடவடிக்கைகளையும் அலுவலகங்களையும் மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹூபே மாநிலத்திற்கு வெளியே சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான 60 வீத தொழில் முயற்சிகளும் பாரிய அளவிலான 95 தொழில் முயற்சிகளும் மீள தொடங்கப்பட்டுள்ளன. 2 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த வுஹான் நகரம் வழமைக்கு திரும்பி வருவதாக சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை இன்று இந்தியாவில் முதலாவது கொரோனா மரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 76 வயது முதியவர் வைரஸ் தொற்று உயிரிழந்துள்ளார். இதுவரை 118 நாடுகளில் மொத்தமாக 125,000 மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இறந்தவர்களின் எண்ணிக்கை 4,600 தாண்டுகிறது. இந்த வைரஸினால் உலக பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு $2 trillion தாண்டலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சற்று முன்னர் கிடைத்த செய்தி ஒன்று. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான மேலும் 3 பேர் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாகம் அனில் ஜாசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். 41 வயது நிரம்பிய ஜெர்மனுக்கு விஜயம் மேற்கொண்ட நபர் தற்போது IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இத்தாலியிலிருந்து வந்த மற்றொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் சுகாதார மத்திய நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். மற்றவர் 43 வயதுடையவர் என்பதோடு இத்தாலியிலிருந்து வந்ததாக கந்தக்காடு சுகாதார பரிசோதனை மத்திய நிலையத்திற்கு இவர் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது கொழும்பு IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த செய்தியை மீண்டும் அறிய தருகின்றோம். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான மேலும் 3 பேர் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜாசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். 41 வயது நிரம்பிய ஜெர்மனுக்கு விஜயம் மேற்கொண்ட நபர் தற்போது IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இத்தாலியிலிருந்து வந்த மற்றொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் சுகாதார மத்திய நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். மற்றவர் 43 வயதுடையவர் என்பதோடு இத்தாலியிலிருந்து வந்ததாக கந்தக்காடு சுகாதார பரிசோதனை மத்திய நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது கொழும்பு IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிய வருகிறது. சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பிரிவின் சமுதாய வைத்திய நிபுணர் டாக்டர் ஷரீன் பாலசிங்கம் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார்.
கொரோனா வைரஸ் தொற்று நோய் மக்களிடையே பரவுவதை தடுப்பதற்கு நாங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், முக்கியமாக முதலாவது கைகளை அடிக்கடி சவர்க்காரமிட்டு நன்கு கழுவுதல், சன நெருக்கடி உள்ள இடங்களுக்கு இயன்றளவு செல்வதை தடுத்து கொள்வது. அவ்வாறு செல்ல நேரிட்டால் அவ்விடங்களில் உள்ள போது அவசியமற்ற விதத்தில் முகத்தின் பாகங்களை, அதாவது கண், மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை தொடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதேபோல் சன நெருக்கடி உள்ள இடங்களில் தும்மும் போது அல்லது இருமும் போது உங்கள் வாயையும் மூக்கையும் உலங்கையினால் மூடியவாறு தும்முங்கள் அல்லது இருமுங்கள், அல்லது ஒரு டிஷு கடதாசியினால் உங்கள் வாயையும் மூக்கையும் மூடி தும்மியோ இருமிய பின் அந்த டிஷு கடதாசியை பாதுகாப்பான முறையில் மூடி உள்ள ஒரு குப்பை தொட்டியினுள் வீசுங்கள். அவ்வாறு இடங்களுக்கு சென்ற பின் நீங்கள் வீடு திரும்பிய பின் அல்லது உங்களோட பதிவிடங்களுக்கு திரும்பிய பின் மறக்காமல் கைகளை சவர்க்காரமிட்டு நன்கு கழுவுங்கள். கொரோனா வைரஸ் தொற்றுக்குரிய நோய் அறிகுறிகள், அதாவது காய்ச்சலுடன் இருமல், தொண்டை வலி, தடிமனுக்கு உரிய நோய் அறிகுறிகள், மூச்செடுப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக அரச வைத்தியர் ஒருவரை நாடுங்கள். அங்கு விசேடமாக உங்களுக்கு கடந்த 14 நாட்களுக்குள் நீங்கள் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொண்டிருப்பின் அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவருடன் தொடர்பு இருந்திருப்பின் அந்த விஷயத்தை நீங்கள் அந்த வைத்தியரிடம் கூறுங்கள். அதற்கு பின் அந்த வைத்தியர் உங்களை பரிசோதித்து உங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதா இல்லையா என்று தீர்மானித்த பின் செய்ய வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை தேசிய மட்டத்தில் வழங்கப்பட்ட வழிகாட்டிகள் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நாட்டின் அனைத்து பௌத்த சமய பாடசாலைகளையும் எதிர்வரும் April 26 வரை மூடிவிடுமாறு பௌத்த விவகாரம் தொடர்பான திணைக்களம் சமய பாடசாலை பொறுப்பாளர்கள் உட்பட ஆசிரியர்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் April 20 வரை முதலாம் தவணைக்காக விடுமுறைக்கு மூடப்பட்டுள்ளன. இந்த அறிக்கையை பின்பற்றி இந்த அறுநிலை பாடசாலைகளில் நடத்தப்படும் வகுப்புகளை பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி மாணவர்களின் நலனை பேணுமாறு புத்த சாசன கலாச்சார மற்றும் மத அலுவல்கள் அமைச்சரான பிரதமரின் இந்து மத விவகாரங்களுக்கான இணைப்பதிகாரி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுத்துள்ள செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கும் வகையில் அரபு கல்லூரிகள், புனித அல்குரான் மதராசுகள், சிறுவர் பாடசாலைகள், அகதியா பாடசாலைகள் ஆகியவற்றை தற்காலிகமாக மூடுமாறும் கொரோனா வைரஸ் பிரச்சினை முடிவுக்கு வரும் வரை அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குமாறும் புத்த சாசன கலாசார மற்றும் மத விவகார அமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் முஸ்லிம் சமய விவகாரங்களுக்கு பொறுப்பான இணைப்பதிகாரி கலாநிதி அஷிக் ஹசன் மௌலானா கோரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கான கொரோனா சிகிச்சை பிரிவு இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் திருமதி கே கலாரஞ்சனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி கலாமதி பத்மராஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஒரே நேரத்தில் கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகும் 6 நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் 60 கட்டில்களை கொண்ட விசேட பிரிவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த கொரோனா நோயாளர்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 13வது வருடாந்த பொது பட்டமளிப்பு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 எனப்படும் கொரோனா வைரஸ் அச்சத்தினை தவிர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இலங்கையில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களையும் நாளை முதல் 2 வாரங்கள் தற்காலிகமாக மூடுவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதன் காரணமாக March 16 மற்றும் 17 நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 13வது வருடாந்த பொது பட்டமளிப்பு விழா ரத்து செய்யப்படுவதாக பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் எச் அப்துல் சத்தார் தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருட்களுக்கோ எரிபொருட்களுக்கோ எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்திற்கு தேவையான பொருட்களும் எரிபொருளும் போதுமான அளவு இருப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
இலங்கையர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப் பெற்றதைத் தொடர்ந்து மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் வர்த்தக நிலையங்களிலும் எரிபொருள் நிலையங்களிலும் நீண்ட வரிசையை காணக்கூடியதாக உள்ளது. எவ்வாறாயினும் பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை என்பதை அங்கு விஜயம் செய்தபோது காணக்கூடியதாக இருந்தது. புறக்கோட்டை மொத்த வர்த்தக நிலையங்களில் அதிக விலையில் பொருட்கள் விற்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டினை அடுத்து அமைச்சர் பந்துல குணவர்தன இன்றைய தினம் அங்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரிகளின் பொருட்களின் விலையை ஆராய்ந்தனர். அரிசிக்கு எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லை என்று மருதகமுல அரிசி விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். நேற்றிரவு காலி நகரில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நீண்ட வரிசை காணப்பட்ட போதிலும் இன்று அதிகாலை நிலைமை வழமைக்கு திரும்பியது காணக்கூடியதாக இருந்தது. சில எரிபொருள் நிலையங்களில் எரிபொருட்கள் தீர்ந்துள்ளன. எரிபொருட்களை பதுக்கி வைப்போரின் அனுமதி பத்திரத்தை உடன் ரத்து செய்ய அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு என்று போலியாக காட்ட முனைவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தேவையான அளவு எரிபொருளை வழங்குவதற்கு கையிருப்பு இருப்பதாகவும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கனிய எண்ணெய் கூட்டுத்தாபன அறிக்கை ஒன்றை விடுத்து குறிப்பிட்டுள்ளது. பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவது சுயேட்சை குழு இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவது சுயேட்சை குழு இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது என மாவட்ட தெரிவத்தாட்சி உத்தியோகத்தர் திருமதி கலாமதி பத்மராஜா தெரிவித்துள்ளார். இன்று முகமது தம்பி உவைஸ் தலைமையிலான சுயேட்சை குழு வேட்புமனு தாக்கல் செய்தது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பவுனியா மாவட்டத்திலிருந்து சுயேட்சை குழு ஒன்று வேட்புமனு சமர்ப்பித்துள்ளது. இன்று திருகோணமலை கச்சேரியில் ஒரு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழு தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. ஜனசத்த பெருமன கட்சியின் தலைவர் சீலரத்ன தேரர் மற்றும் 36 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் 76 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் 88,842 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் சி ஏ மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 76 வாக்களிப்பு நிலையங்களில் 88,842 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். அரச சொத்துக்களை பயன்படுத்தல முற்றாக தடை செய்யப்படுகிறது. அதற்காக நாங்கள் இங்கு எங்களுக்குரிய கம்ப்ளைண்ட் சென்டர், அதாவது முறைப்பாட்டு நிலையம் 4 இடம் 3 இடத்திலே இயங்க போகிறது. அரசியலில் வீழ்ச்சி கண்டுள்ள சில கட்சிகள் மக்களை தூண்டிவிடும் செயற்பாடுகளை முன்னெடுத்து எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வாக்குகளை கொள்ளையிட முயற்சிப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். தங்களுடைய உழைப்புக்கூடாக ஒரு ஜதார்த்தமான வழிமுறைக்கூடாக வாக்குகளை பெற முடியாமல் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி வாக்குகளை பெற முடியாதவர்கள் உடைய கைங்கரியம் தான் அது. அதை இது பிரதேசவாதம் என்றெல்லாம் கனவுகளை கிளப்புறது, மக்களை உசுப்பேத்துறதுக்காண்டி சூடேத்துறதுக்காண்டி பயன்படுத்துகிற அந்த சொல்லப்படுற கருத்துக்கள்லாம் நான் உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. 2015 அரசாங்கம் மாற்றம் பெற்றதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு விசாரணைகள் காரணமாக தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜெயந்த பெரேரா தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். 11 பேரை கடத்தி காணாமல் போக செய்த சம்பவம் தொடர்பில் போலி விடயங்களை கோவைப்படுத்தி தாம் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்பட்டதாக தெரிவித்தார்.
ரியல் அட்மிரல் டிகேபி தசாநாயக்க ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார். ஆணைக்குழுவின் தலைவரும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியுமான உப்பாலி அபேரத்தின தலைமையில் ஆணைக்குழு இன்று கூடியது. தசாநாயக்கவின் முறைப்பாடுகள் தொடர்பில் அட்மிரல் திசர சமரசிங்க, அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன, அட்மிரல் ஜெயந்த பெரேரா ஆகியோர், ஓய்வு பெற்ற கடற்படை தளபதிகள் மற்றும் ரியர் அட்மிரல் அமரசிங்க ஆகியோர் இன்று சாட்சியம் அளித்தனர். பல்வேறுபட்ட சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தேசிய பாதுகாப்பு கருதி முன்னெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் கடந்த காலங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக ஓய்வு பெற்ற அட்மிரல் ஜெயந்த பெரேரா தெரிவித்தார். கடற்படை முகாம்களை பரிசோதனை செய்வதற்காக வெளிநாட்டுக்குழு வருகை தருவதை தாம் தடுக்க நடவடிக்கை எடுத்ததாக அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதியும் இந்த சம்பவம் தொடர்பில் பெரும் கவலை அடைந்ததாக அவர் கூறினார். பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் காரணமாக தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக ஓய்வு பெற்ற ரியர் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன தெரிவித்தார். ஒருமுறை விசாரணைக்காக ஊழல் ஒழிப்பு குழுவிற்கு விஜயகுணரத்ன அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது இங்கு போலீஸ் கனிஷ்ட உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகள் தொடர்பிலும் விஜயகுணரத்ன பெரும் அதிருப்தி அடைந்ததாக கருத்து வெளியிட்டார். ரஞ்சித் மத்தும பண்டார, ராஜித சேனாரத்ன, அஜித் பி பெரேரா, டி எம் சுவாமிநாதன் ஆகியோர் ஊழல் ஒழிப்பு குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தியதாக தெரியவந்தது. டிகேபி தசாநாயக்க தமது ராணுவ வாழ்வில் கண்ட சிறந்த உத்தியோகத்தர் என்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியாக குறிப்பிட்டார். அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. அமைச்சர் ரமேஷ் பத்திரண கருத்து வெளியிடும் போது அறிவுள்ளவர்கள் எவரும் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய பலம்புரந்தி அரசாங்கத்தோடு மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவோடு இணைந்து செயற்பட பல்லாயிரக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் என்று தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி ஹரிசன் கருத்து வெளியிடுகையில் குறைபாடுகள் இருக்கக்கூடும், அனைவரும் கூட்டாக இணைந்து செயற்படுவதே எனது கோரிக்கையாகும் என்று தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்தன கருத்து வெளியிடுகையில் ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் போட்டியிடும் என்று தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கருத்து வெளியிடுகையில் எவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்ட போதிலும் 95% ஐக்கிய தேசிய கட்சி வாக்காளர்கள் தமது அணியுடனேயே இணைந்துள்ளனர். மக்களை அச்சுறுத்தி தம் பக்கம் வைத்திருக்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு முடியாது என்று தெரிவித்தார். அமைச்சர் நிமல் சிரிபாலாடி சில்வா கருத்து வெளியிடும் போது இதுதான் தலைவிதி. அன்று ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் பிரஜா உரிமையை நீக்கி கட்சி அலுவலகத்தை வேறொரு குழுவுக்கு வழங்கி பல்வேறு சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேற்கொள்ளப்பட்ட அனைத்து சூழ்ச்சிகளின் பிரதிபலன்களை அவர்கள் அனுபவிக்கின்றனர் என்று தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் கேரி லால்காந்த் கருத்து வெளியிடுகையில் பழைய குழு புதிய குழு என்று இரு தரப்பினர் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். இவர்களில் எந்த குழு வெற்றி பெறும் என்று கூற முடியாது. இன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு செல்கின்றனர். இதனை தடுக்க இவர்களுக்கு முடியாது. நாட்டின் அரசியலுக்கு புதிய பிரவேசம் அவசியப்படுகின்றது. இதற்கு புதிய பிரவேசத்தை வழங்க நாம் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திர கமகி கருத்து வெளியிடுகையில் நாம் இரு கட்சிகளாக களமிறங்கி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் ஒன்றாக இணைவோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு சிலரும் எம்மோடு இணைய உள்ளனர் என்று குறிப்பிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க கருத்து வெளியிடும் போது இன்று யானை இல்லை, எமது பிரதேசங்களில் இருந்த யானைகளை காண முடியாது உள்ளது. இந்த யானைகள் காட்டில் ஓடி மறைந்துள்ளதா என்று தேடி பார்க்க கூட முடியவில்லை. தொலைபேசியை மக்கள் நிலத்தில் தூக்கி அடிக்க தயாராக உள்ளனர் என்று தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீதி விபத்துகளை தடுக்க போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீதி விபத்துகளை குறைக்கும் வகையில் பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விதிமுறைகள் மற்றும் வீதி சமிகைகள் தொடர்பான விழிப்புணர்வு செயற்திட்டம் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு போக்குவரத்து போலீசார் பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விதிமுறைகள் மற்றும் வீதி சமிகைகள் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையில் மட்டக்களப்பு போலீஸ் உத்தியோகத்தர்கள், மட்டக்களப்பு மகஜன கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வன்முறையற்ற சிந்தனையால் எழுவோம் எனும் துணிப்பொருளிலான கண்காட்சி ஒன்று கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறுமூலை வளாகத்தில் இடம்பெற்றது. பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறையினால் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நுண்கலைத்துறை தலைவர் எஸ் சந்திரகுமார் தலைமையில் கண்காட்சி இடம்பெற்றது. சிரேஷ்ட விரிவுரையாளர்களான சி ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல்கலைக்கழக சமூகத்தினர் பலரும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டனர். இந்த
2015 ஆண்டு பெற்ற தோல்வியை எக்காரணம் கொண்டும் மறக்க வேண்டாம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மீண்டும் தோல்வியடையும் பட்சத்தில் தேசமும் எதிர்கால சந்ததியினரும் அஞ்சப்போவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச இதனை தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தது தொடக்கம் 2019 செப்டம்பர் மாதம் 16 தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் வரையில் பிரசன்ன ரணதுங்கவின் பங்களிப்பு தொடர்பிலேயே இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் தனுஷ்க கொடகும்புரவினால் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. எவருக்கும் மன்னிப்பு வழங்க முடிகின்ற போதிலும் எதையும் மறக்கக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச தெரிவித்தார். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கருத்து வெளியிடுகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட்டோம். நாட்டின் கூடுதலான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதன் மூலம் எமக்கு கிடைத்தது. இது தொடர்பில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த அரசாங்கத்துக்கு எதிரான பலத்தை இதன் மூலம் எமக்கு காண்பிக்க முடிந்தது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கியதன் மூலம் கூடுதலான வாக்குகளால் தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்று குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச கருத்து வெளியிடுகையில் நாம் 2015 பெற்ற தோல்வியை சிறிதாக மதிப்பிடக்கூடாது. இந்த பாராளுமன்ற தேர்தலின் மூலம் நியமனம் பெறும் உறுப்பினர்களுக்கு பாரிய பொறுப்புகள் உள்ளன. நாம் 2 தேசிய தேர்தல்களை கடந்த காலங்களில் எதிர்கொண்டோம். இவ்விரு தேர்தல்களிலும் பாரிய வெற்றியை பெற்றோம். முதலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றோம். நாம் 3 தேர்தலில் தற்பொழுது களமிறங்கியுள்ளோம் என்று தெரிவித்தார். பாடசாலையும் சமூகமும் விஷேட வேலி திட்டம் சமந்துறை அல் அஸ்கர் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. அட்டாலைச்சேனி தேசிய கல்வியற் கல்லூரியில் பயிற்சி பெற்று வரும் 2 பிரிவு ஆசிரியர் பயிலுநர்களின் பங்கு பெற்றதோடு இது நடைபெற்றது. அட்டாலைச்சேனி தேசிய கல்வியற் கல்லூரியின் நிதி நிறுவனத்திற்கு பொறுப்பான உப பீடாதிபதி எம் ஏ கலீல் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பாடசாலையின் வளர்ச்சிக்கு சமூகத்தின் பங்களிப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. செய்திகளின் நிறைவாக சாராம்சம். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் உத்தரவின் பேரில் பல தீர்மானங்கள். கொரோனா வைரஸ் தொடர்பில் அனாவசிய பதற்றமடைய வேண்டாம் என்று அரசாங்கம் மக்களிடம் வேண்டுகோள். சுகாதாரமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சுகாதார அமைச்சு அறிவுரை. கிழக்கு மாகாணத்திற்கான கொரோனா சிகிச்சை பிரிவு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் திறந்து வைப்பு. அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் 2 விடுமுறை வழங்க தீர்மானம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மார்ச் 16-17 தேதியில் நடத்த இருந்த பட்டமளிப்பு விழாவும் ஒத்திவைப்பு. சட்டவிரோதமாக குடியேறுவோருக்கு தமது தாயகத்திற்கு மீள அனுப்புவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் 2,000 யூரோக்களை வழங்க நடவடிக்கை. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் 19 தேதி ஆரம்பமாக இருந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடர் கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. இத்துடன் இன்றைய தேசிய செய்தி ஒளிபரப்பு நிறைவடைகின்றது. நாம் இன்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மக்களுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.